என்றும் இனியும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். இன்றைக்கு நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு அறிவிப்புகள் வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்காது. இது வந்து எம்ஜிஆர் பீரியடில் வந்து தஞ்சாவூரில் துவக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். குறிப்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர்னாவே உங்களுக்கு தெரியும், அது விவசாயத்தில் சிறந்த இடம் அப்படிங்கிறது. அது பாழ்பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நல்ல எண்ணத்தோடு துவக்கப்பட்ட ஒரு 700 ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு பெரிய பகுதியை வந்து கொடுத்து அது அரசாங்கத்தால் துவக்கப்பட்ட பல்கலைக்கழகம் தான் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். அதனுடைய தேர்வு அறிவிப்புகள் இப்போ வந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அதில் முக்கியமான ஒரு தகவல் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் பல்கலைக்கழகத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா வருடந்தோறும் 2 தேர்வுகள் நடத்துவாங்க. ஒன்று வந்து மே மாதத்தில் நடக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் நடக்கும். கடந்த ஆண்டு 2020 வந்து கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருந்தனால அந்த 2020 மே மாத தேர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. அது வந்து அந்த இயர்னுடைய எண்டு வரைக்குமே நடத்த முடியல. ஸோ அதற்கு பதிலாக 2021 தொடக்கத்தில் அது நடத்தப்பட்டு அந்த பிப்ரவரி மாதம் அது நடத்தப்பட்டு அதுக்கான ரிசல்ட்ஸும் வந்து விட்டுட்டாங்க. ஸோ அது பார்த்திங்கனாக்கா அது எல்லோரும் வந்து நிறைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இருந்தாலும் இந்த தகவலுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதனுடைய தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு அதற்குரிய மதிப்பெண்கள் வந்து பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தாற்போல் வந்து 2020 டிசம்பர் மாதம் தேர்வு நடக்கும். இன்னும் கொரோனாவுடைய தாக்கம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த தேர்வுகள் அந்த டிசம்பர் மாதமும் நடத்த முடியாமல் அதனுடைய தேர்வுகளை வந்து இப்போ மே மாதம் நடத்துவதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எல்லா பல்கலைக்கழகத்திலையும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, இதில் படிக்கக்கூடிய அனைத்து படிப்புகளும், அது முதுநிலைன்னு சொல்லக்கூடிய போஸ்ட் கிராஜுவேட்டும், அதே போல் இளநிலைன்னு சொல்லக்கூடிய அண்டர் கிராஜுவேட்டும், அதே போல் பட்டயம் சொல்லக்கூடிய டிப்ளமோ படிப்புகளும், அதே போல் சர்டிஃபிகேட்னு சொல்லக்கூடிய சான்றிதழ் படிப்புகளும் அனைத்துமே வந்து தமிழ் வழியிலேயே வந்து அஞ்சல் வழியில் தொலைநிலை கல்வி வாயிலாக அது நடத்தப்பட்டது. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பார்த்திங்கன்னா வருடந்தோறும் ஒரு 25,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதில் படித்து பட்டம் பெற்று தமிழ் வழியில் சான்றிதழ் பெற்று அதை இன்றைக்கு கூட வந்து அரசாங்கத்தில் வேலைவாய்ப்புகளில் இருக்கிறாங்க. தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வுகள் நடத்தும்போது வருடத்தில் 2 முறை நடத்தப்படுதுன்னு நான் சொன்னேன். தமிழ் பல்கலைக்கழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக அதற்கான சேர்க்கை நடைபெறாமல் இப்போ வந்து ஏற்கனவே படித்து கொண்டிருந்த மாணவர்களுக்கான தேர்வுகள் தான் வந்து இப்போ நடத்தப்பட்டுருக்கு. ஸோ அதனால தான் இதனுடைய தேர்வுகள் நடந்து முடிந்த பிறகாவது அடுத்த ஆண்டு முதல் சேர்க்கைகள் நடைபெற்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் இதை வந்து நம்ம இந்த பார்த்துட்ருக்கிற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் வழியில் படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு தொடர்ந்து நீங்கள் படிக்கணும்னு தமிழ் வழியில் படிக்கணும்னு நினச்சாக்கா இந்த பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நான் இந்த வீடியோ பதிவை வெளியிடுறேன். அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை நிச்சயமாக வந்து பல்கலைக்கழகத்தை தொடர்ந்து இனிமேல் இந்த காலம் கடந்த இந்த 2 ஆண்டுகள் விடுபட்ட படிப்புகள் வந்து மீண்டும் தொடரணும் அப்படிங்கிறது என்னோடய விருப்பமும் கூட. அதை நீங்களும் வந்து வலியுறுத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் பதிவிடுறேன். அடுத்ததாக நான் அந்த தேர்வுகள் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த தேர்வுகள் வந்து விண்ணப்பிக்கக்கூடிய அந்த வெப்சைட் பாருங்கள், www.tamiluniversity.ac.in இதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் வந்து அதில் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதில் பார்த்து விண்ணப்பங்களை அனுப்பக்கூடிய மெத்தட்ஸ் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த தேர்வுகள் வந்து விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடிய கடைசி தேதி 15ஆம் தேதி, அதாவது மே மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார அந்த விண்ணப்பத்தை அங்கே போய் ரீச் ஆகணும், சென்று சேர கடைசி தேதின்னு கொடுத்துருக்குறாங்க. அதற்கு 500 ரூபாய் தண்ட கட்டணத்தோட அபராத கட்டணத்தோட நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, 20 மே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யாரெல்லாம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கீங்களோ விண்ணப்பங்களை வந்து பதிவிறக்கம் செய்து நீங்கள் வந்து அனுப்பிடுங்க, அது ஒரு முக்கியமான விஷயம். தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 26ஆம் தேதி தொடங்குறாங்க, ஜூன் மாதம் 5ஆம் தேதி அதை முடிக்கிறாங்க. ஸோ அதனால் யாரெல்லாம் என்ன படிப்புகளுக்கு என்ன கால அட்டவணைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ் வழியிலேயே நடத்தக்கூடிய படிப்புகள் தான் வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தவங்க இதை பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறது உங்களால் தான் முடியும், உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து அதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிங்கிறத வேண்டுகோளாக வச்சு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.